ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிர்தாஸ் டைரி. இன்னைக்கு நம்ம ரொம்பவே காரசாரமான கிராமத்து ஸ்டைலில் சின்ன வெங்காய தொக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எளிமையான முறையில் பண்ணிடலாம். அதே மாதிரி டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்த்து சமைச்சிங்கன்னா டேஸ்ட்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சமே கூடுதலாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடு உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மிளகு, வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா வெடிச்சதுக்கப்புறமா 8-10 பல் பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. பூண்டை வந்துட்டு நீங்கள் தட்டாமல் அப்படியே 2-2 கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோலெல்லாம் நீக்கிட்டு வச்சுருக்கேன். அதை வந்துட்டு இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் வந்துட்டு வதங்கி வர்றது பார்த்தீங்கன்னா அந்த நல்ல கண்ணாடி பதத்துக்கு வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூளுக்கு பதிலாக நீங்கள் சாம்பார் தூள் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும். அதனால 1 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நான் ஒரு பெரிய தக்காளி, அதுக்கப்புறமா 3-5 பல் சின்ன வெங்காயத்தை நல்லா பேஸ்ட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வதக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி பதம் எல்லாமே நல்லா ட்ரை ஆகி வரணும். அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு தொக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி பதம் எல்லாமே நல்லாவே ட்ரை ஆயிருச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவு புளியை தண்ணியில் நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க. தண்ணியில் நல்லா கரைச்சி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னாலே நம்மளுக்கு வந்துட்டு சின்ன வெங்காய குழம்பு வந்துட்டு தயாராகிடும். உங்களுக்கு தொக்கு மாதிரி வேணும் அப்படின்னா நல்லா கெட்டியாகிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா தொக்கு வந்துட்டு சூப்பராக தயாராகிடும். இப்போ பாருங்கள், 3 நிமிஷத்துக்கு அப்புறமா எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் தண்ணியாக தான் இருக்குது. இது வந்துட்டு இப்படியே நம்ம குழம்பாகவும் சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு நல்லா தொக்கா வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காய தொக்கு வந்துட்டு நல்லா கெட்டியாக வந்துருச்சு. கடைசியாக 2 துண்டு மண்டை வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்த்து சமைச்சிங்க அப்படின்னா குழம்பு வந்துட்டு டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். பொதுவாக எல்லா புளி குழம்பு வைக்கும் போதுமே நீங்கள் கடைசியாக இந்த மாதிரி கொஞ்சமாக வந்துட்டு கருப்பட்டி இல்லைன்னா மண்டை வெல்லம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை இல்லைன்னா கொத்தமல்லி சேர்த்துட்டு கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்து வெங்காய தொக்கு வந்துட்டு பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வந்துட்டு நீங்கள் கொஞ்சமாக சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதை வந்துட்டு நீங்கள் இட்லி சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அமிர்தாஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.